இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது ஆ இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்ப வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கறா வாங்கற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா போடுது விடுது போடுது வர வரைக்கும் பிச்சைக்காரன்தால பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு கீழ சோத்து கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறான்டல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சோறு சொல்றல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியனே பிச்சைக்காரன் என்ன போய்ச்சி போக மாட்டேங்கறானே ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தா கிச்சில பார்த்தா நான்டா ஐயோ ஏனுங்க என்ன இருக்கு உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு நம்ம பாரம்பரிய கௌரவம் என்னாருது எது பாரம்பரிய கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தானே கோப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா மூணு நாய் உட்கார்ந்து என் ஊரு சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல ஏடி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு போட்டுட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பன் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நார் நாள் திம்பானிலே வருங்க என்ன கிட்ட போச்சே 10 நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிடக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா 16வது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வெச்சுக்கிறேன் உனக்கு அட வா அட முக்க மக்கா யோ கண்ணு மட்டும் தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா இத்தனை வருஷம் ஆகுது எந்த கோட்டை பிடிக்க போற வாசல்ல கட்டி வச்ச நாய் எங்கடி வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு நாடு வீட்டுக்குள்ளாரே இருக்கு டேடி நாய பாத்துக்காம போட்ட கழுத அத தவிர உனக்கு யோ என்ன இருக்கு உனக்கு நாய் மாதிரி கலக்குற டேடி நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கறானே அது என்ன நீங்க நாலஞ்சு நாள் நான் பாத்துக்கிட்டு இருக்க தூங்க மாதிரி விஸ்கி விஸ்கி அந்தச்சு தவுந்து தவுந்து போறீங்க ஐயோ ஐயோ இந்த ஏழு ஊட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலம வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது வீடு வரை மச்சான் வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரோ ஏடா மாப்ள வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கேன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும் அது மூஞ்சி 2 கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டி இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டி இருக்கா இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது சொல்றான் ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே கொப்ப நாயோட திரும்பி போனாயே அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போயா இத்தி பிளி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த பாருங்க வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போம்புறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்ண்ணா ஐயோ நாய் பையன் என்ன புறம் விட்டானே தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டேன் நீங்க பாடு பேசிட்டு போறீங்க எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு
ஒண்ணு இல்லங்க என் மச்சின மாயாயி ஒரு நாய் குட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சுங்க இது ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல வைத்தியரிடம் போய் சொன்னங்க 16 நாளைக்கு நாய் உசுரோடிருந்தா தான் ஓ உயிர் தங்கும்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் பதல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா இந்த மச்சான் எம் சம எங்க போய் முடிய போகுதோ அண்ணே எதுக்கு கொஞ்சமா குடிங்கனே வயிறு வெடிச்சிட போகுது அண்ணே உங்க மச்சான் டேய் அந்தல பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்ச மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையால அடிக்க போறேன் நீங்க அடிங்கனா எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டிட்டறியா அது வந்து மச்சான் என்னற மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வந்த அது ஒண்ணு இல்லங்க மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய சேன் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திருப்புங்க முதுகாடா இது கரும் பாறை மாதிரி ஏண்டா நான் திண்ணை புடிச்சிட்டு நடக்கும்போது என் கோவலத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான் மரியாதை பேசுங்க இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும் ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டியை பாக்கணும் நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன் இங்க வருங்க இது என் மான பிரச்சனை வெயிட் கொடுத்து பேசுங்க காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன் நில்றா இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம் இந்த ப்ராப்பர்ட்டி